சிங்கிள் மெஜாரிட்டியோடு ஜெயிப்போம், கூட்டணி வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் பேசியது, இந்த ஒரு விஷயங்கள் பெருமளவு பேசப்படுது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாட்டில் விக்கிரவாண்டியில் நடைபெற்றது. 100,000+ மேற்பட்டோர் கலந்து கொண்ட இம்மாநாட்டில் விஜய் தனது அரசியல் கொள்கைகளை விளக்கி முதல் முறையாக உரையாற்றினார். அதாவது தமிழக வெற்றிக் கழக மாநில மாநாட்டில் விஜயின் பெற்றோர் எஸ் ஏ சந்திரசேகர் மற்றும் ஷோபா இருவரும் கலந்து கொண்டனர். இவர்களைத் தொடர்ந்து நடிகர் பாலாஜி, ஸ்ரீமன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். ஒட்டுமொத்த தமிழ்நாடு வியந்து பார்க்கும் வகையில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சியின் இந்த மாநில மாநாடு அமைந்துவிட்டது. அந்த அளவுக்கு ரசிகர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் என்று மொத்தமாக 100,000+ அதிகமானோர் கலந்து கொண்டனர். மாலை 3 மணிக்கு தொடங்கிய இந்த மாநில மாநாட்டில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மேடைக்கு வந்த தளபதி விஜய் 800 மீட்டர் தூரம் வைக்கப்பட்ட மேடையில் ரேம்ப் வாக் நடந்து சென்று ரசிகர்களை சந்தித்தார். அதன் பிறகு 100 அடி உயரமுள்ள கொடிக்கம்பத்தில் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அதேபோன்று மேடையில் வைக்கப்பட்டிருந்த சுதந்திர போராட்ட தியாகிகளின் உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதையும் செலுத்தினார். இதைத் தொடர்ந்து தனது அப்பா மற்றும் அம்மாவிடம் ஆசி பெற்று தனது முதல் அரசியல் உரையாற்றினார். தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வேலு நாச்சியார் மற்றும் அஞ்சலை அம்மாள் தான் கொள்கை வழிகாட்டும் தலைவர்கள். பெண்களை கொள்கை தலைவர்களாக ஏற்று களத்திற்கு வரும் முதல் அரசியல் கட்சி நம் தமிழக வெற்றிக் கழகம்தான் என்றும், கட்சி ஆரம்பித்த போதே அரசியல் என்று தெரிந்துவிட்டது, அப்போதே கதறினாங்க, இப்போது ஓப்பனாக சொல்லியாச்சு, கதறல் அதிகமாகத்தான் இருக்கும் என்றும் பேசியுள்ளார். இயல்பான அடிப்படை கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம், சாதி, இனம், ஏழை, பணக்காரன் என்று பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சிந்தாந்தம் மட்டும் நம் அரசியல் எதிரியா என்று விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன் மூலமாக விஜய் யாரை எதிரியாக கருதுகிறார் என்று தெள்ளந்தெளிவாக தெரிகிறது. இதே போன்று நம்மை ஆளும் கரப்ஷன் கபடதாரிகள் தான் என் எதிரி என்று ஆளும் கட்சியும் விமர்சித்துள்ளார். இறுதியாக மக்களோடு மக்களாக தொடர்ந்து களத்தில் நிற்கப் போகிறோம். தமிழகத்தில் ஒரு வீடு கூட விடாமல் அவர்களது உணர்வா உறவாக இருப்போம். அவர்களது ஆசியுடன், ஆதரவுடன் நம்மை சிங்கிள் மெஜாரிட்டியோடு ஜெயிக்க வைப்பாங்க என்ற நம்பிக்கையோடு 100% உள்ளது. இருந்தாலும் அந்த நிலையை நாம் நிறைவாக அடைந்தாலும் நம் செயல்பாட்டை நம்பி நம்முடன் சிலர் வரலாம். அதற்கான அரசியல் சூழல் உருவாகலாம். அப்படி வருபவர்களை நாம் அரவணைக்கலாம். நம்முடன் இணைந்து களம் காண வருபவர்களுக்கும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தந்து அதிகார பங்கிர்வு செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். இதன் மூலமாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி வைக்க தயார் என்று கூறியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பெயர் காரணத்தையும் கட்சி கொடிக்கான காரணத்தையும் வீடியோ மூலமாக தெள்ளந்தெளிவாகவும் விளக்கியுள்ளார். எனவே அப்படி தமிழக வெற்றிக் கழகத்துடன் சீமானவர்கள் நாம் தமிழர் கட்சியை கூட்டணி வைப்பாரா என்ற கேள்வியும் ரசிகர்கள் மத்தியிலும் தொண்டர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.